சும்மா எல்லாம் சொல்லிங்க, உண்மையிலேயே இந்த வருஷம் தீபாவளி கலை இழந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி பட்டாசு வியாபாரிகள் ஸ்வீட்ஸ் விற்கிறவங்க துணிக்கடக்காரங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய கட்சிகளோட தொண்டர்கள் இப்போதைக்கு சோர்ந்து போயிருக்கிறது தான் ஒரு பக்கம் அம்மா மருத்துவமனையில் இருக்காங்க இன்னும் வெளியில வரல அவங்க என்னைக்கு வெளியில வர்றாங்களோ அந்த தான் எங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு போடுவோம் வெடியை அன்னைக்கு கொடுப்போம் லட்டு அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தலைவர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால திமுக சைடும் வந்து சோர்ந்து போயிருக்கு இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி இல்லை சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க சரி வழக்கமாக வர்ற மாதிரி அஜித் படமோ இல்லை விஜய் படமோ வந்துச்சுன்னா அதுவாச்சும் களை கட்டணும்னா அவங்க படமும் இந்த வருஷம் இல்லை ஸோ அவங்க ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் இந்த தீபாவளி கருப்பு தீபாவளின்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் விடவும் முக்கியமான இன்னொரு காரணம்னு பாத்தீங்கன்னா மாச கடைசியில் தீபாவளி வந்திருக்குறதுங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்திருக்குது அப்படின்னா சம்பளம் இருபத்தி எட்டு அணிக்கே சொல்லி அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா இப்போதைக்கு அரசு வந்து முடியாதுன்னு கையில காசு இல்ல வாங்குறதுக்கு தெம்பு இல்ல அப்படின்றதும் ஒரு தீபாவளிக்கு நாள் கூட களை கட்டலிங்க அதுதான் நான் கேக்குறேன் திருநங்கைகள் மட்டும்தான் வந்து பொது இடங்கள்ல அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா ஆண்கள் நடந்துக்கிறது இல்லையா பெண்கள் அசிங்கமா நடந்துக்கிறது இல்லையா திருநங்கைகள் மட்டும்தான் அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களா பெண்கள் பண்ணிக்கிறது இல்லையா ஆண்கள் பண்ணிக்கிறது இல்லையா